ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை. தளர்ச்சி இல்லாத ஊக்கம் உடையவனிடம் செல்வம் வழிகேட்டு கொண்டு தானே வந்து சேரும். அதே போலதான் இந்த வள்ளுவன் வாக்கு போலதான் நீண்ட கால ஜோதிட தேடல்ல கிடைச்ச ஒரு பலன் தான் எனக்கு அட்சய லக்கண பத்ததி. லக்கணம் வளருது, உடலும் மனசும் எப்படி வளருதோ அதே மாதிரி லக்கணம் வளருது என்பது பெரிய ஒரு அதிசயம். அது வந்து இந்த ஜோதிடத்துல மிக அத்தியாவசியமானது என்னன்னா கால நிர்ணயத்தை நம்ம வந்து கணிக்கிறது தான். ஏன்னா மற்ற ஜோதிடத்துல எப்படின்னு சொல்ல முடியல, இது கால நிர்ணயம். ஏன்னா இந்த இந்த சுச்சுவேஷன் இந்த கட்டத்துல இதுதான் நீங்க அனுபவிக்க போறீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடக்கிறப்ப நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணீங்கன்னா அது நடக்கும், அந்த நேரத்துல வேலை சம்பந்தப்பட்டதை நீங்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா என்ன சுற்றி உள்ள ஏரியாவில 10 வருஷம் 15 வருஷத்துக்கு திருமணத்துக்கு வரனுக்காக அலையிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதனால வாழ்க்கையை வந்து தள்ளி போறவங்க 40 வயசு தாண்டி போறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு இது வந்து எப்படின்னா உங்களுக்கு 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் கழிச்சு திருமணமா, இல்ல 3 வருஷம் 4 மாசம் கழிச்சு திருமணமா, 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் கழிச்சு திருமணமா, எங்கிட்ட எப்ப திருமணம் அப்ப அந்த சம்பந்தப்பட்ட அப்ப வந்து முயற்சி பண்ணுங்க, மற்ற நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் பண்றது ஒரு அதிசயமா இருந்துச்சு மேடம். இல்ல எப்படின்னா இது வந்து D9 மேல D9 சம்பந்தப்பட்டது எப்படின்னா இப்ப நிகழ்காலம் இப்போ இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க. இப்ப கடந்த காலம் சம்பவம் நடக்குதுன்னா கடந்த காலத்துல ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, இதை ஏற்கனவே முயற்சி பண்ண ஏற்கனவே முடிவு பண்ண விஷயத்த இப்ப நீங்க தொடங்குங்க. எதிர்கால சம்பந்தப்பட்டது வந்து அடுத்து எதிர்கால நிகழ்வு சம்பந்தப்பட்டத நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி D9 வந்து நான் தெளிவா விளக்குறது மேடம். இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இந்த 4:30 எந்திரிச்ச கிளாஸ் வந்து எனக்கு என்னன்னா இந்த உடல் தூய்மையும் மனசு தூய்மையும் அப்படியே அந்த ஜோதிடத்துக்கு முதல் பாடம் அது. அதனால அது வந்து எனக்கு ஏன்னா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துலேருந்து நான் வந்து யூடியூப்ல வந்து இந்த அட்சய லக்கண பத்ததி வந்து சாரோட வகுப்பு சாந்தி தேவி மேம் வகுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் தான். எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 10 மணிக்கு நான் படுக்க வந்து இதோ படுக்க போவேன். அப்ப வந்து நான் வந்து இந்த ஜோதிடத்தை நான் வந்து பார்ப்பேன். அதுல இருந்து ஒரு 2:30 3 மணிக்கு தான் நான் தூங்குவேன் டெய்லியும். அதுல இருந்து அப்புறம் ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அந்த ஒரு ஜோதிட தேடல் தான் என்னை வந்து எப்பயாச்சும் இது கத்துக்கணும் அப்படிங்கிறப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி இந்த இதுக்கு நான் வந்தேன். எனக்கு வந்து இந்த இந்த ஜோதிடத்தையும் இந்த மென்பொருளையும் நமக்கு வடிவமைப்பு தந்த உயர்திரு வாக்கியோகி சித்தர் ஐயா பொதுமூர்த்தி சார் அவருக்கு எனக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து இன்ன வரையிலும் எங்களுக்கு சிரமம் பாராத இங்கு கூட பயணித்து எங்களுக்காக உழைத்த எங்கள் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கள் தாய் செய்த புண்ணியம், எங்கள் தகப்பன் எங்கள் தாத்தா பாட்டி செய்த போன ஜென்ம புண்ணியத்தின் பலனாக இந்த ஜென்மத்தில் நான் வந்து இந்த அட்சய லக்கண பத்ததி என்ற ஜோதிடத்தை நான் கற்றுக்க வந்திருக்கிறேன். அவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேலாக என்னை அரணாக காத்திருந்து என்னை இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என் கருவூரா சித்தருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுன்னு சொன்னோம், அதில் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னா ஒருத்தவங்க திருமண நிகழ்வை கேட்குறாங்க, இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் போயிட்டுருக்கு, எப்போ இந்த 10 வருஷத்தில் எப்போதெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்டு வரும்னா மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம், பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போ இது சம்மந்தப்பட்ட இந்த 10 வருஷத்தில் இந்த சம்மந்தப்பட்ட வரப்போ உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் 20-20க்கு மேற்பட்ட பலன் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சம்பவம் வந்து சொன்னேன். அவங்க திருமணம் சம்மந்தப்பட்டு தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் வந்து 11ஆம் இடத்துல மிதுன இடத்துல, மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருந்துச்சு, மக நட்சத்திரம் அதிபதி கேது வந்து 9ஆம் இடத்து மேஷத்தில், திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுதான 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் வந்து 7 இருக்காரு, அவர் 6 உரியவருங்கிறதுனால அது ஒரு பிரச்சனைக்கான திருமணம் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று இந்த ஜோதிடத்துல குரு வந்து 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி வந்து குரு பகவான் தான் 5ஆம் வீட்டுக்கு 11ல் இருந்து 5ஆம் பார்வையா
இந்த ஏழாம் வீட்டை பார்ப்பாங்க, சிம்மத்துக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பாங்க. அப்பதான் மனசுக்கு பிடிச்ச ஏற்கனவே விருப்பப்பட்ட திருமணம், சனீஸ்வரங்கிறதுனால ஏற்கனவே லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அவங்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப செப்டம்பர் 3ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. அது நிறைய பதிவுலாம் நிறைய வந்து எனக்கு வந்து அதிசயத்தை கொடுத்துச்சு மேடம். இந்த ஜோதிடத்தை கொடுத்த எங்க ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.